विशेष இசைப்பதால் நம் ஊருக்கே நன்மைகள் ஏற்படும் என முன்னோர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குபேர சம்பத்துகளையும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது சின்னம். சிவபெருமானு கூறிய இந்த இசையை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். திருச்சி சம்பலம். திருச்சிற்றம்பலம் சிவபூத கண இசை எனும் இந்த திருக்கைலாய வாத்திய இசையை நாம் பெரும்பாலும் சைவ விழாக்களிலே அதிகம் காண முடியும். குறிப்பாக திருவாரூர் தேர் அசைந்து வரும் அந்த அழகும் அதோடு சேர்ந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த பூதகண வாத்தியங்களுக்கு ஆடி வருகின்ற அழகும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அடியாரின் தாளத்திற்கேற்ப இறைவனே ஆடுகின்றான் என்று கூட நாம் எண்ணத்தக்க அளவிலே. திரு ஆரூர் பெருமான் அசபை நடனம் என்று ஆடி வருகின்ற ஒரு நடன காட்சியை அன்பர்கள் கண்டிருக்க முடியும். அதிலும் கூட இந்த பூதகண வாத்தியங்கள் அதற்கு ஏற்றாறு போல. நம்முடைய பாரம்பரிய இசையான தவில் நாதஸ்வர இசையிலும் கூட மல்லாரி வாசித்தல் என்கின்ற ஒரு மரபு உண்டு. அது இறைவன் எங்கனம் ஆடி வருகின்றார், அடியார்களின் தோள்களிலே எப்படி அவரை சுமந்து வருகிறார்கள் என்கின்ற அழகையெல்லாம் மொழியே இல்லாமல் இசையில் வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று. அந்த வகையிலே இந்த அசபை நடனம் ஆடி வருகின்ற ஆரூர் பெருமானை கூட நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த எழுச்சியும் இந்த விழிப்புணர்வும் ஏற்பட்டிருந்த பொழுதும் இன்னும் இன்னும் இது தமிழர்களிடையே சைவர்களிடையே பெருக வேண்டும் என்பதுதான் காலத்தின் அவசியமாக உள்ளது. திருச்சிற்றம்பலம் திருக்கைலாய இசையின் ஆரம்ப நடை. புறப்பாட்டின் போது இசைக்கும் இரண்டாம் நடை. Thank you.
தாண்டவம் பிரதோஷ காலத்தில் வாசிக்கும் நடை. சமப்படுத்தும் நிலை இறைவன் வீதி உலா புறப்பாட்டின் போது இசைக்கப்படும் நடை.
அண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையார் வெளியே வரும்போது வாசிக்கும் இசை அண்ணாமலையார் நடை. இந்த இசை மறுபிறவியை நீக்கும் இசை. இந்த இசை கைலியிலிருந்து மண்ணிற்கு வந்த வரம். நால்வர் பெருமக்களுள் ஒருவரான அப்பருக்கு சிவபெருமான் திருவையாறு திருக்குளத்தில் திருக்காட்சி தர இசையே வடிவான இறைவன் இசையில்லாமல் தனியே காட்சி தர இறைவன் நந்தியம்பெருமானை அழைத்து திருக்கைலாய வாத்தியத்தோடு அப்பருக்கு திருக்காட்சி தந்தார். வாய்ந்த இந்த இசை சிலப்பதிகாரம் தேவாரம் திருவாசகம் திருவிளையாடல் புராணம் தேக்கிழார்
பெரிய புராணம் போன்ற பெரிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. நான்கு வகையான இசை கருவிகளை வாசிக்க கற்றறிந்தனர். அவை தோல், துளை, நரம்பு, கச்சு ஆகும். ட்ரம்ஸ்ன்றது வந்து எல்லாராலையும் வாசிக்க முடியாத ஒரு இது இல்லை. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் வாசிக்க முடியும். எல்லாராலையும் வாசிக்க முடியாது. எல்லாரும் நினைக்கலாம் எப்படி நல்லா வாசிக்கலான்னு. அதுக்கன்ட்டு ஒரு முறை இருக்குது. முறையோடு வாசிக்கிறது தான் ட்ரம்ஸ்ன்றது. அந்த மியூசிக்ன்றது அந்த நந்தியோட அதனுடைய இது எல்லாமே நல்லா அற்புதமாக பண்ணாங்க. இந்த ட்ரம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது வந்து மறக்க முடியாது, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரம்ஸு. ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆர்வமாக எல்லாமே பார்த்தாங்க. அந்த தூரல், அந்த சிவனாரியோட ஒரு பெரிய ஒரு பக்தி, அந்த இதுன்றது வந்து அந்த தூரல் வந்தது பாருங்க. லைட்டாக ஒரு தூரல் வந்தது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தூரல் ஒருவனே யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தூரல் வந்தது வந்து இத்தனை நாள் இல்லாத தூரல் இன்றைக்கி ஒரு தூரல் வந்துருக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது அதை மறக்க முடியாது வாழ்க்கையிலே. ஏன் இந்த 15 நாள் 20 நாள் ஏன் வரல தூரல், இன்றைக்கி ஏன் வந்தது? இதுதான் கேள்வி. அதாவது இந்த பக்தி பரவசன்றது சிவபெருமானுடைய இது, அவனுடைய ட்ரம்ஸு, அவனோட உழப்பு ரொம்ப ரொம்ப அற்புதையாக இருந்தது. அதை மறக்க வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவங்களுக்கு நல்லா 100 ஆண்டு 100 ஆண்டு வயசு, 100 ஆண்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க நல்லா மேல் மேல் வந்து வளர்ச்சியாக வரணும். அவங்க எல்லா கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் நல்லா வளர்ச்சியாக இருக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரும்போது செம டென்ஷனோடு வந்தேன். மனசு திருப்தி இல்லாமல்
செம டென்ஷனாக இருந்தது. பட் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எவ்ரி சண்டே வந்துட்டு போனோம். இங்கே நடக்கிறது எல்லாப்புறம் அந்த வாத்தியங்கள் இந்த சினிமா பாட்டுங்கள்லாம் கேட்குறதோட இந்த சிவனுக்கு பாடுற பாட்டுங்கள்லாம் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. மனசு ரிலாக்ஸாக இருக்குது. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பாட்டு இந்தமாரி கேட்டால் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிரும், மனசு திருப்தியாக இருக்கும். டெம்பிள் டிவி வழங்கும் ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு பல உண்மை நிலைகளையும் நாம் காணலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.